ஹே கைஸ், ஃபேஸ்புக் வந்துட்டு ஃப்ரீயாக ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ஸில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர் ஆகணும், இல்லை வந்து சைடில் மணி மேக் பண்ணணும், இல்லை ஒரு யூடியூபர் ஆகணும், இல்லை நீங்கள் ஐடி கம்பெனி லைக் ஜோகோ மாதிரி கம்பெனிஸ்லாம் நீங்கள் ஜாப் எடுக்கணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸ் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கோர்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து ரீசென்ட் டேஸில் ரொம்ப அதிகமான ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு. பெரிய கம்பெனிஸ் கூட இதுக்கான வேகன்சிஸ் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், லைக் வந்து ஒரு இ காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஒரு ஃபேஸ்புக் பேஜில் வந்துட்டு ஒரு பேஜ் மாதிரி கிரியேட் பண்ணி அதில் உங்கள் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்காக இந்த கோர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் டிஜிட்டலாக வந்து மணி மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்துட்டு ஒரு ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு நான் கோடிங் ஏரியாவில் வந்து ஜாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஆக்சுவலாக வந்து நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோர்ஸை வச்சு நம்ம எப்படி ஜாப் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நம்ம எப்படி இந்த மணி மேக் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் என்ன, இந்த கோர்ஸ் எப்படி நம்ம ஃப்ரீயாக எடுக்கிறது, இல்லை என்னென்ன விஷயங்களும் சொல்லி தராங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து இந்த கோர்ஸ் வந்து அவருடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஃபீவர் அப்போ இருக்கிற மாதிரி எந்த ஃப்ரீலான்ஸ் பிளாட்ஃபார்ம் போய் பார்த்தாலுமே இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்க்கு அதிகமாக டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சின்னதாக ஒரு ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லை சின்னதாக ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஈவன் சில பேர் வந்து அவங்களுடைய யூடியூப் பேஜில் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்துட்டு மார்க்கெட் பண்ணி அதிகமான வியூவர்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க கூட இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பர்சன் ரீச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ரீச் பண்ணி சில அமௌண்ட்டை பே பண்ணி அடிஷ்னலாக வந்துட்டு ஆட் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. லைக் பார்த்தீங்கன்னா இப்போ சில கோர்ஸஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் பார்த்துருக்கும் போது ஆட் வரும். அந்த கோர்ஸ்லாம் வந்து நீங்கள் டேரெக்டாக கூகுள் வந்து அமௌண்ட் பே பண்ணி அவங்க ஒரு ஆட் மாதிரி போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு அவுட் புட் அப்படிங்கிறது கிடைக்காது. அது நீங்கள் வந்து எஸ்இஓல யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான வேலை அதை மார்க்கெட்டிங் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த கோர்ஸ்க்கு நீங்கள் போட்ட அமௌண்ட்க்கான அவுட் புட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தெலாம் பண்ணுறது இந்த ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க ரீச் பண்ணுவாங்க. நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், நிறைய பிசினஸ் பீப்பிள் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரீச் பண்ணுவாங்க. அதனால் இந்த கோர்ஸ் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் எந்த மாதிரி மார்க்கெட்டிங்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதுலேருந்து நீங்கள் ஃப்ரீலான்ஸில் உங்கள் கரியர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுற ஒரு பிசினஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிசினஸ். ஆக்சுவலாக மார்க்கெட்டிங் பிசினஸ் என்னன்னா இப்போ லைக் இப்போ ட்ரிம்மர் இல்லை வந்துட்டு ஒரு ஆயில் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அவங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் வந்து வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க ப்ராடக்ட் எப்படி அவங்க லான்ச் பண்ண அப்படிங்கிறது தெரியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்காகவே ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ் வந்து ரீச் பண்ணுவாங்க. அந்த கம்பெனி ரீச் பண்ணி நாங்கள் இந்த அமௌண்ட் தரோம், இந்த அமௌண்ட்டுக்கு வந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வரணும், எங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு அவுட் புட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ கொடுப்பாங்க. அந்த அவுட் புட் வர மாதிரி அவங்க வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க ஆல்ரெடி வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் அந்த பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த இருக்கிறதா இவங்க ப்ராப்பரான அவுட் புட் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சின்ன பிராண்ட்ஸ்லாம் வந்து டேரெக்டாக அவங்க கிட்டே போய்ட்டு அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடிய பிசினஸ்க்கு பேர் தான் வந்து மார்க்கெட்டிங் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட ப்ராடக்ட்டே டோட்டலி வந்துட்டு இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இவங்களுக்கு அதிகமாக டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் வந்து தேவைப்படுவாங்க. அதில் இந்த கம்பெனிஸ் வந்து நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று யூடியூப் வந்து ஃபேஸ்புக் அண்ட் இதுக்கப்புறம் கூகுள் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. பட் நிறைய பேர் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் மார்க்கெட் பண்ணுறதுக்கு இந்த ஃபேஸ்புக் யூடியூப் இந்த மாதிரி விஷயம்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இடங்களில் மார்க்கெட் பண்ணக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுவாங்க. அந்த மாதிரி கம்பெனிஸில் இதுக்கான ஜாப் ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸில் உங்களுக்கு ஜாப் எடுக்கணும், உங்களுக்கு மார்க்கெட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆல்ரெடி கொஞ்சம் ஐடியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, லைக் வந்துட்டு ஒரு இகாமர்ஸ் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆப் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த ஆப் நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும் அப்படினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் எந்த ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தால் கொஞ்சமாக தெரிஞ்சிருந்தால் உங்கள் மணியை நீங்கள் நிறைய சேவ் பண்ண முடியும். அது இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி இல்லை, நீங்களே உங்களுடைய ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் மார்க்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல செலவு ஒரு காஸ்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்களே அந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணிருக்கீங்க அண்ட் உங்கள்கிட்ட ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரீலெவல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ரீலெவல் நிறைய பேர் வந்து ஜாப்ஸ் எடுத்திருக்காங்க. லைக் பார்த்தீங்கன்னா நிஷா, சரத், சுபம் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ரீலெவலில் ஜாப்ங்கிறத எடுத்திருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த பாஸ் அவுட்டாக இருந்தாலும் ஓகே, இந்த டெஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். ஒரு லாங் கேப் அப்புறம் நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீலெவல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரீலெவலில் 200+ கம்பெனிக்கு மேலே அவங்க கூட டைப்பில் இருக்காங்க. அது இது வரைக்கும் 30 crore ஒர்த் ஆஃப் ஜாப்ஸ் வந்து இவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் லாஸ்ட் மந்த்தில் 36 lakh ஒர்த் ஆஃப் ஜாப்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஃபியூ டேஸ்க்கு மேலே ரீலெவல் 3 tests வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக் டிசைன், ஃபினான்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 16 categories டெஸ்ட் வந்து ரீலெவலில் இருக்குது. உங்களுக்கு சேல்ஸ், ப்ரோக்ராமிங், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், அனாலிஸ்டிக்ஸ், ஹெச்ஆர் இந்தமாதிரி நிறைய ஜாப் ரோல்ஸ்க்கு வந்து இந்த ரீலெவல் டெஸ்ட் மூலமாக நீங்கள் எடுக்க முடியும். இந்த டெஸ்ட் எழுதுறது மூலமாக உங்களுக்கு ஜாப் மட்டும் இல்லாமல் நிறையா ஹூடிஸும் கிடைக்கும், லைக் மேக் புக், ஐஃபோன் இந்த மாதிரி. ஸோ வே ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷன், கோ அண்ட் புக் அ ஸ்லாட். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி சொல்லியிருந்த சோகோ மாதிரி கம்பெனிஸ் கூட இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் ஜோகோ எடுத்துக்கிட்டீங்க அது ஒரு ப்ராடக்ட் தான். அந்த ப்ராடக்ட் வந்துட்டு இன்னொரு பர்சன் யூஸ் பண்ணால் தான் அந்த ஜோகோக்கு இன்கம் அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க.
அது வந்து ஜோகோ மட்டும் இல்லை, எந்த ஒரு ப்ராடக்ட் கம்பெனி எடுத்துக்கிட்டாலுமே அந்த ப்ராடக்ட் அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுவாங்க. அதனால் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓப்பனிங் அப்படிங்கிறது இருக்கும். அதில் நிறையா டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்குது, லைக் வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் வந்துட்டு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் இமெயில் மார்க்கெட்டிங். அதில் மெயினாக பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணுறதுக்கும் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த கோர்ஸை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த கோர்ஸ் டீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இது எப்படி நம்ம ஃப்ரீயாக எடுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஃபேஸ்புக்லேயும் சர்டிஃபிகேஷன் தராங்க, அதையும் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ அந்த கோர்ஸ்க்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அந்த பேஜ் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு இந்த பேஜ்க்கு வாங்க. ஸோ கோர்ஸ்க்கு கீழே வந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுக்கு நிறையா கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லி நிறையா கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக 6 courses இதில் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கோர்ஸ் நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன், இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஸோ அதை கீழே வந்தீங்க அப்படின்னா என்ரோல் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கேட்கும், அந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கீழே ஆடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆடிட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் ஆடிட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் டைரக்டாக அந்த கோர்ஸ்க்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த கோர்ஸை நீங்கள் எடுக்கணும். ஆக்சுவலாக இதுக்கு மாதிரி வந்து பைத்தான் பற்றி ஒரு கோர்ஸ் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், அதுலேயே வந்து நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க இது வந்து அமௌண்ட் கேட்குது ப்ரோ அப்படின்ட்டு. நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும்னா அந்த ஆடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஆடிட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த வீக் ஒன்க்கான கோர்ஸ், அதுக்கப்புறம் வீக் டூ, வீக் த்ரீ சொல்லி வீக் ஃபைவ் வரைக்கும் முடிச்சுக்கலாம் அந்த ஃபஸ்ட்டு கோர்ஸ்க்கு. ஸோ இதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவுடைய ஒரு பேசிக்ஸ் வந்து அவங்க சொல்லித்தருவாங்க. அதேமாதிரியே நீங்கள் இப்போ வந்து செகண்ட் கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா செகண்ட் கோர்ஸ்க்குள்ளே போயிட்டு என்ரோல் ஃபார் ஃப்ரீ கொடுத்துட்டு கீழே ஆடிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் கோர்ஸ்க்குள்ளே போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கோர்ஸ் எடுக்கணும். ஸோ இது என்னென்ன கோர்ஸ் இருக்குது, இது என்னென்ன சொல்லித்தராங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு வந்துட்டு இந்த பேசிக்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிற பேசிக் வந்து சொல்லித்தராங்க. இதே கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அண்டர்ஸ்டாண்ட் த மேஜர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், ஹவு தே ஃபங்க்ஷன் அண்ட் ஹவு ரூ டிஃபைன் டார்கெட் ஆடியன்ஸ், ஒரு ஆடியன்ஸ் எப்படி நீங்கள் டார்கெட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட எப்படி நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தராங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், இதில் வந்துட்டு உங்கள் சோஷியல் மீடியாவை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லித்தருவாங்க. அதாவது நீங்கள் வந்து சோஷியல் மீடியா பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஓன் பிராண்ட் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன மாதிரி ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும், அதுக்கு என்ன விஷயம்லாம் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற பற்றி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட் ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஃபார் பிஸ்னஸ், கிரியேட் அ பேண்ட் டோன் அண்ட் வாய்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் நீங்கள் வந்து ஒரு யூடியூபர் ஆகணும், இல்லை வந்து ஒரு பிளாகிங் கிரியேட் பண்ணணும், இல்லை நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு கோர்ஸ், இந்த ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா அட்வர்டைசிங். நீங்கள் இப்போ வந்து ஃபேஸ்புக் போகிறீங்க, இல்லை யூடியூப் போகிறீங்க, இல்லை இன்ஸ்டாகிராம் போகிறீங்க அப்படின்னா அதில் சில ஆட்ஸ் அப்படிங்கிறது வரும். அந்த ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன ஒரு ப்ராடக்ட் தேவையோ அந்த ப்ராடக்ட் வந்து அந்த ஆட்ல வந்து ஷோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயத்தெலாம் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில இந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அதை வச்சு தான் நீங்கள் அவங்ககிட்ட டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் ரீச் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்கள் டார்கெட் ஆடியன்ஸை ரீச் பண்ணால் தான் உங்களுக்கு சேல்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கோர்ஸில் அவங்க சொல்லித்தராங்க. அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்டா, அதாவது ஃபேஸ்புக். ஃபேஸ்புக்கோட நியூ நேம் தான் இப்போ மெட்டா. ஸோ இந்த ஃபேஸ்புக்கில் நீங்கள் எப்படி இந்த அட்வர்டைசிங் பண்ணலாம், அது எப்படி நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபேஸ்புக்கே வந்து சொல்கிறாங்க. ஃபேஸ்புக்கே வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்டில் எப்படி நீங்கள் அதிகமான ஒரு ரெஸ்பான்ஸ் வரத்துக்கு நீங்கள் எப்படி நீங்கள் ப்ரொமோட் பண்ணுவோம் உங்கள் ப்ராடக்ட்டை, எப்படி நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த விஷயத்தை வந்து இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா டேட்டா வந்து அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இது ஃபேஸ்புக்கே ஆஃபர் பண்ணுறதுனால இது டேட்டா அக்யூரேட்டாக இருக்கிறது நிறையவே சான்சஸ் இருக்குது. கேம்பெயின்ஸ், ஒரு நீங்கள் இப்போ ஒரு கூகுளில் ஆட் கொடுங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கேம்பெயின் மாதிரி கிரியேட் பண்ணணும், இல்லை எந்த விஷயம் போனாலுமே நீங்கள் கேம்பெயின் மாதிரி கிரியேட் பண்ணணும். அந்த கேம்பெயின் எப்படி நீங்கள் வந்துட்டு கிரியேட் பண்ணுறது, அது எப்படி நீங்கள் மெஷர் பண்ணுறது, எப்படி நீங்கள் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்பெசிஃபிக் கோர்ஸில் வந்து சொல்லித்தராங்க. அதாவது நீங்கள் வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ப்ராடக்ட் வந்து நீங்கள் நிறைய ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின்ஸ் கிரியேட் பண்ணி அதை ட்ரை பண்ணணும். அதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எது ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபார்மில் வந்து கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணதை விட ஒரு தேர்ட் டைம் ஃபோர்த் டைம் வந்து உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்பராக எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே வந்து இந்த கோர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. 6 courses முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிற கிடைக்கும். சர்டிஃபிகேஷன் நீங்கள் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் எய்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் மேலே வந்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு 15 days அப்புறம் சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். இது நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபார்ம் நீங்கள் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் மேபி ஒரு ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க, ஒரு இந்த மாதிரி மார்க்கெட்டிங் கம்பெனிலாம் போய் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் காமிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு ஈகர்னஸை வந்து நீங்கள் இன்டர்வியூட்ட காமிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் காமிக்கிறதுக்கு இந்த உங்கள்கிட்ட சர்டிஃபிகேஷன் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த சர்டிஃபிகேஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த சர்டிஃபிகேஷனையும் அப்ளை பண்ணிக்கோங்க, இதுவும் ஃப்ரீ தான். ஸோ தட் சரி, இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோ நான் மென்ஷன் பண்ண அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்சிங் திஸ் வீடியோ, சி நெக்ஸ்ட் வீடியோ, பை.